Hi, welcome to Mahira AS Academy. This is John. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபிளாசிப் போர். ஏற்கனவே நம்ம INM கம் மாடர்ன் இந்தியா அந்த சீரீஸில் வந்து முதல் கர்நாடக போர் பார்த்தோம், இரண்டாம் கர்நாடக போர் பார்த்தோம், மூன்றாம் கர்நாடக போர் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் ஃபிளாசிப் போர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கேட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் பவர் வந்து முதல் முறையாக வந்து பொலிட்டிக்கல் பவராக கன்வர்ஷன் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிளாசிப் போரால் தான். ஸோ ட்ரேடிங் பவர் வந்து என்னவாக மாறிச்சு, பொலிட்டிக்கல் பவராக மாறிச்சு. அதுக்கு அடிக்கோலியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிளாசிப் போர். ஸோ இந்த 1757 காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் கர்நாடக போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஏழாண்டு போர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர். அதன் விளைவாக அங்கே ஒரு அங்கே வந்து நமக்கு இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் வந்து எதிரெதிர் அணியில் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்ததுதான் இந்த ஃபிளாசிப் போர். ஸோ ஃபிளாசிப் போருக்கான காரணங்கள், அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதில் என்ன சொல்கிறது, பெங்காலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெங்காலில் வந்து 1740 1756 வரை வந்து அலிவர் திகான் அப்படின்றவர் வந்து நவாபாக இருந்தார். அவர் தான் வந்து வங்காள நவாப். ஸோ அந்த வங்காள நவாப் வந்து பார்த்தீங்கன்னா 1756 இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்த பிற்பாடு அவருடைய பேரன் அவர் பேர் வந்து சிராஜ் உத் தௌலா. அவர் பேர் வந்து சிராஜுதீன் தௌலா அப்படின்னு இருக்கும். நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா அப்படின்னு இருக்கும். ஸோ சிராஜ் உத் தௌலா அப்படின்றவர் வந்து அரியணை ஏறுறாரு. அவர் அரியணை ஏறும்போது அவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு. ஸோ ரொம்ப இயர்லி ஏஜ்லேயே வந்து அலிவர்திகான் இறந்த பின்னாடி அவருடைய பேரன் வந்து சிராஜ் உத் தௌலா வந்து அரியணை ஏறுறாரு. என்னவா அரியணை ஏறுறாரு, வங்காள நவாபா அரியணை ஏறுறாரு. ஸோ அப்போ வங்காள நவாபா ஏறும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கா அப்படின்னா கிடையாது. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக அப்போ இல்லை. அதே சமயம் ரொம்ப பலவீனமாக இருந்ததாக ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, ஸோ இந்த ஆளை வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை இங்கே காட்டலாம் அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க நினச்சிட்டு இருக்கும்போது அது வந்து சிராஜ் உத் தௌலாவுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம இவங்கள லேஸில் இங்கிலீஷ்காரங்களை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெள்ளக்காரங்கக்கிட்டையும் பிரெஞ்சுக்காரங்கக்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இனிமேல் வந்து எங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கோட்டைகளெல்லாம் பலப்படுத்தக்கூடாது, எங்களை கேட்காமல் எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்களை வந்து அச்சிட்டு இருந்தாங்க. ஸோ காயின்ஸ் எல்லாம் வந்து அச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, நம்ம சிராஜ் உத் தௌலா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1717 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஃபிர்மான். ஸோ இது வந்து இந்த பட்டயத்தை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா 9வது முகலாய அரசர் வந்து ஃபருக் ஷயர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் 9th முகல் எம்பையர். ஸோ அவர் வந்து ஃபருக் ஷயர் வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா இங்கிலீஷ்காரங்களுக்கு இந்த ராயல் ஃபிர்மான் தராங்க. அதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸ் இல்லை, அதே மாதிரி மின்ட் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாணயங்களை அச்சிட்டுக்கலாம், ஓன் ஆர்மி வச்சுக்கலாம், ஸோ ஓன் ஆர்மி வச்சுக்கலாம், மோனோபோலி ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸை வந்து அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாரு இந்த ஃபருக் ஷயர் அப்படின்ற முகலாய அரசர் 1717. ஸோ அதையெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் வந்து சிராஜ் உத் தௌலாவுக்கு பிடிக்கல. அவர் என்ன சொன்னார் சிராஜ் உத் தௌலா அப்படின்னா, நீ வந்து முகல்ஸ் பீரியடில் வாங்கின, இப்போ முகல்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, பெங்காலில் நான் நவாப் நான் தான் இங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்கேன், நீ ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து இனிமேல் வந்து எனக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஃபோர்ட் வில்லியம், பெங்காலில் வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படின்ட்டு இங்கிலீஷ்காரங்களுடைய ஒரு கோட்டை இருக்கு இல்லையா, வில்லியம் கோட்டை. ஸோ அந்த வில்லியம் கோட்டையை போய் தாக்கி அதை வந்து கைப்பற்றுறாரு. யார், சிராஜ் உத் தௌலா அந்த கோட்டையை போய் கைப்பற்றுறாரு. ஸோ அப்படி கைப்பற்றும்போது அதுக்குள்ளே இருந்த நிறைய பேர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதில் ஒரு 146 பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த 146 பேரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வில்லியம் கோட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறையில் வந்து, அதாவது காற்று கூட புக முடியாத ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு அறையில் வந்து அந்த 146 பேரையும் வந்து போட்டு
அடைச்சி வச்சிடுறாரு. ஸோ அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் போய் திறந்து பார்க்கும்போது அதில் ஆல்மோஸ்ட் வந்து 123 அவுட் ஆஃப் 146 பேர் வந்து என்னாடுறாங்க இறந்துடுறாங்க டயடு. ஸோ அவங்க இறந்துடுறாங்க. உயிரோடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 23 பேர் மட்டும்தான். இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 146 பேரில் குழந்தைகளும் பெண்களும் கூட இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளும் பெண்களும் கூட இருந்தாங்க இந்த 146 பேரில். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 123 பேர் இறந்தாங்க இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இருட்டறை துயர சம்பவம்னுவாங்க, பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னா 1756 ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ இப்போது இந்த கோட்டையை கைப்பற்றும் போது தப்பிச்சு போனாங்க இல்லையா, எஸ்கேப் ஆனவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவுக்கு தகவல் ஒரு தபால் போடுறாங்க. ஸோ தபால்னா தகவல் சொல்கிறாங்க. ஸோ ராபர்ட் கிளைவுக்கு தகவல் சொல்லும்போது கிளைவ் என்ன பண்ணுறாரு, சென்னையிலேருந்து ஒரு 3000 சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு கிளம்பி கொல்கத்தாவுக்கு வர்றாரு. ஸோ அப்படி அவர் கிளம்பி வந்ததுக்கப்புறம் உடனடியாக வந்து பிளாசி போர் ஆரம்பிச்சிருதா அப்படின்னா இல்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கூட நம்ம சிராஜுத்தாவ்லா கூட ஒரு உடன்படிக்கை போடுறாரு, ஒரு அமைதி உடன்படிக்கை, சண்டை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அந்த உடன்படிக்கையின் பேர் தான் வந்து அலிநகர் அமைதி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து அலிநகர் அமைதி உடன்படிக்கை, அலிநகர் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அலிநகர் அமைதி உடன்படிக்கை. ஸோ இந்த அலிநகர் அமைதி உடன்படிக்கை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. ஸோ இந்த பீஸ் அக்ரிமெண்ட் யார் யாருக்கு இடையில் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜுதீனுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் வந்து இந்த பீஸ் அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டது. ஸோ இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டோடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபருக் ஷயர் 1717 கொடுத்தார் இல்லையா, ஸோ அந்த நாணயம் வச்சுட்டு கொள்ளலாம், ஓன் ஆர்மி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்ல, இதெல்லாம் வந்து ரிசம் இதை வந்து பழையபடி வந்து ரெசியூம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழைய மாதிரியே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து சிராஜுத்தௌலா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ தான் இந்த அலிநகர் அப்படின்றது ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வில்லியம் கோட்டையை பெங்காலில் கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு சிராஜ் வந்து கொஞ்ச நாள் வந்து பெங்காலை வந்து அலிநகர் அப்படின்னு பெயர் மாற்றி வச்சுருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அலிநகர் பீஸ் கான்ஃபரன்ஸ், அந்த பேர் தான் வந்து அலிநகர் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு அந்த பேரால் தான் அது வந்து அழைக்கப்படுது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு அமைதி உடன்படிக்கை போட்டாச்சு, சரி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து ராபர்ட் கிளைவுக்கு ஒரு உறுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவங்களால அங்கே 146 பேரில் 123 பேரை கொண்டுட்டாங்க இல்லையா, ஸோ அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும் இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த சிராஜுத்தௌலாவுடைய ஒரு கமாண்டர் சீஃப் கமாண்டர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் வந்து மீர் ஜாஃபர், அவர் வந்து தலைமை வந்து போர் தளபதி. ஸோ அந்த மீர் ஜாஃபரோட ஒரு ரகசிய உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து சிராஜுத்தௌலாவுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு ஃபேவராக நீங்கள் வந்து நடந்துக்கணும், அப்படி நடந்துட்டால் சிராஜுத்தௌலாவுக்கு அடுத்து நான் வந்து உன்னை வந்து வங்காள நவாபா வந்து நான் வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீர் ஜாஃபரும் ஒத்துக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த துரோக வரலாற்றின் காரணமாக தான் வந்து சிராஜுத்தௌலா தோற்கப்படுறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக வந்து மீர் ஜாஃபர் அமைகிறாரு. ஸோ மீர் ஜாஃபர் கூட வந்து ஒரு ரகசிய உடன்படிக்கை ஏற்படுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாரு நம்ம ராபர்ட் கிளைவ் அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருந்து சண்டை போட்டு வந்து இதை கைப்பற்றார். ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சந்திரநாகூர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ சந்திரநாகூர் அப்படின்ற பிளேஸ் வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுது, இட் பிலாங்ஸ் டு யாருது, ஃப்ரெஞ்சுக்காரங்களுது. ஸோ அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருந்து இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சந்திரநாகூரை வந்து கைப்பற்றி வாங்கிக்கிறாங்க. ஸோ பிடுங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் டென்ஷன் ஆகிறாரு, யார் நம்ம சிராஜுத்தௌலா டென்ஷன் ஆகிறாரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைனை கிராஸ் பண்ணுறீங்க, உங்கள் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து லைனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர்றதுனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு நம்ம சிராஜுத்தௌலா, ஒரு 50,000 போர் வீரர்களோட வந்து ஆங்கிலேயர்களுடைய கிளைவோட 3000 போர் வீரர்களை வந்து சந்திக்கிறாரு. எங்கே சந்திக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்தோட பேர் தான் வந்து ஃப்ளாசி
ஃப்ளாசிப் அப்படி ஃப்ளாசி அப்படின்ற அந்த இடம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் பாகிரதி அப்படின்ட்டு ஒரு ஆறு இருக்குது. ஸோ அந்த நதிக்கரையின் அருகில் தான் ஃப்ளாசி அப்படின்ற அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த 50,000 பேர் ப்ளஸ் இந்த 3,000 பேரை எதிர்கொள்கிறாங்க. ஏற்கனவே போட்ட உடன்படிக்கையின்படி மீர் ஜாஃபர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கிறாரு, கிளைவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. ஸோ ஒரு படைத்தளபதியே வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஃபேவராக இருக்கும்போது எப்படி சிராஜுத்தவ்லாவால் ஜெயிக்க முடியும்? ஸோ அந்த போரில் வந்து சிராஜுத்தவ்லா தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ இந்த போர் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1757 ஜூன் மாதம். இந்த டேட்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த டேட் வந்து கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரியான எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி நம்ம பிளாசிக் போர் அப்படின்றத மொத்தமாக அந்த கதையை எழுதாமல் அதோடு இந்த ஆண்டுகள் வித் தேதியோடு நம்ம எழுதும்போது நமக்கு வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடைக்கும். ஸோ இந்த 1757 ஜூன் மாதம் 23 தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிராஜுத்தவ்லாவை வந்து ராபர்ட் கிளைவ் தோற்கடித்துறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் மீர் ஜாஃபர். தோற்கடித்து அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து மீர் ஜாஃபர் வந்து வங்காள நவாபாக வந்து நியமிக்கப்படுறாரு. நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவர் வந்து சொன்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு பப்பட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவருடைய ஊதுகுழலாக வந்து அவருடைய அவர் ஆட்டி வச்ச இழுப்புக்கெல்லாம் வந்து மீர் ஜாஃபர் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். ஸோ வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாசிப்பில் நடந்தது வந்து ஒரு சாதாரண கைகலப்பு தானே தவிர அது ஒரு பெரிய போர்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாட்கள் நடந்த போர்லாம் இல்லை. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க இவங்க பார்ட்டியில் மீர் ஜாஃபர் சேர்ந்துட்டாரு. ஸோ டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண கைகலப்பு மாதிரியான ஒரு போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண கைகலப்பாக இருந்தாலும் கூட இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இங்கிலீஷோடைய பவரை வந்து பொலிட்டிக்கல் பவரை வந்து இங்கிலீஷோடைய பொலிட்டிக்கல் பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வைட்டல் ரோல் எந்த போருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகமே இல்லை, ஃப்ளாசிப் போர் தான். ஸோ ஃப்ளாசிப் போர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து மாஹிரா ஐஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய இந்த INM சீரியஸை வந்து தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.